அறிவுரை கதைகள். தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று நடப்பட்டது. அதன் அருகே ஏற்கனவே தென்னை மரம் இருந்தது. வாழை மரம் தென்னை மரத்திடம் கேட்டது, நீங்கள் இங்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகின்றது? தென்னை மரம் சொன்னது, ஒரு வருடம். ஒரு வருடம் என்று சொல்கிறாய், ஆனால் என்னை விட கொஞ்சம்தான் உயரமாக இருக்க. ஏதேனும் நோய் உள்ளதா என்று கேட்டு பெரிய ஜோக் சொன்ன மாதிரி சிரித்தது. தென்னங்கன்றோ அதை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது. நாளுக்கு நாள் வாழை மரத்தின் வளர்ச்சி பெரிதாகிக் கொண்டே இருந்தது. 2 மாதங்களில் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்தது. வாழை மரத்தின் கேலியும் கிண்டலும் அதிகமாகிக் கொண்டே போனது. தென்னங்கன்றோ சலனமில்லாமல் எப்பொழுதும் போல் புன்னகைத்தது. வாழை நட்ட 1 வருடத்திலே தென்னையை விட 2 மடங்கு உயரமாக வளர்ந்தது. தினமும் தென்னங்காயை பார்த்து கேலி செய்வதும் சிரிப்பதும் மட்டுமே குறையவில்லை. கடவுளுக்கு உன்னை மட்டும் பிடிக்காதோ? ஒரு கட்டத்திற்கு மேல் வளர விடாமல் வச்சிருக்காரோ? நீ இருக்கிற மண்டை தான் நானும் இருக்கேன். உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது. ஆனால் நான் மட்டும் எப்படி வளர்ந்துட்டேன்? உனக்கு விதிச்சது அவ்வளோதான் போல என்று வார்த்தைகளாலேயே குத்தி காயப்படுத்தியது. தென்னங்கன்றிடமிருந்து புன்னகையை தவிர பதிலில்லை. இன்னும் சிறிது காலம் சென்றது. அதிலிருந்து ஒரு அழகான மலர் வெளிப்பட்டது. பூவும் காயுமாய் அழகாக மாறியது. அதன் பெருமை இன்னும் அதிகமானது. இரவும் பகலும் சிரித்து கொண்டே கழித்தது. நல்ல உயரம், அழகான பிளவுபட்ட இலைகள், கம்பீரமான இலை, வாழை மரத்தின் பெருமைக்கே அளவே இல்லாமல் போனது. இப்பொழுது காய்களும் முற்றின. ஒரு மனிதன் தோட்டத்திற்கு வந்தான். வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி வந்தான். வாழைப்பழங்களை தட்டினான். தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதைவிட இதில் பெருமைப்பட வேறு என்ன இருக்கிறது? வாழை மரத்தின் மகிமை அடங்குவதற்குள் ஒரு புதிய மனிதன் கத்தியுடன். முதல் மனிதன் அதை பிடித்து அதன் கிளைகளை வெட்டினான். வாழை மரம் அலறியது. அதன் பெருமையெல்லாம் மறைந்து விட்டது. மரண பயம் வந்துவிட்டது. அது பயந்தபடியே அடுத்தடுத்து நடந்தது. ஆம், வாழை மரம் வெட்டப்பட்டது. 1 ஆண்டு நீடித்த ஆட்டம் முடிவுக்கு வந்தது. வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டது. தென்னை மரம் பழையபடியே சிரித்து கொண்டிருந்தது. அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்பது இப்பொழுது வாழை மரத்துக்கு புரிந்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனையோ கேலிக்கள் இது போல. கவலைப்பட வேண்டாம். வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாகவே காணாமல் போகும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அதன் முடிவு நல்லது. நன்றி, வணக்கம்.